வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஎஃப் ஹச்ஆர்எம்எஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து லாகின் ஸ்க்ரீன் போயிடுங்க, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க, லாகின் கிளிக் பண்ணுங்கள், அண்டு உங்களுடைய ஓடிபியை ஃபீட் பண்ணுங்கள். ஓடிபியை ஃபீட் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க, ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எகெயின் அது சேம் கான்செப்ட் தான், ரோல் போங்க. இவர் இந்த யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் இருக்குது, டீலிங் கிளர்க்னு ஒரு ரோல் வச்சுருக்காரு. ஸோ எம்ப்ளாயிங்கிற ரோலை கிளிக் பண்ணிட்டு போனால் தான் உங்களால் உங்களுடைய பர்சனல் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இ சூஸ் பண்ணிங்க, இ சூஸ் பண்ணி இ எஸ்ஐடின்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த ரோல் எதுவுமே இல்லாதவங்களுக்கு நோ ப்ராப்ளம், இந்த ரோல் பக்கமே ரோலே வராது, நீங்கள் அது பக்கம் போக வேண்டியதில்லை. ஸோ லோன் அண்ட் அட்வான்சஸ் கிளிக் பண்ணுங்கள், மை பிஎஃப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க பாருங்கள் லோடு ஹிஸ்ட்ரிங்கிறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின டீட்டெயில்ஸ், ஸோ யார் யார் என்னென்ன பணம் எப்பப்போ வாங்கிருக்கீங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். இது பாருங்கள் விட்ரான் பை எம்ப்ளாய், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சப்மிட் பண்ணிவிட்டு திரும்ப அதை அவரே விட்ரா பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அந்தமாரி ரெக்கார்ட் ஆகிடும். இது பாஸ்வேர்டுனா இந்தமாரி பாஸ்வேர்டுன்னு வரும். ஒரு அப்ளிகேஷன் போட்டுடுறீங்க, அது எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் இந்த லோடு ஸ்க்ரீன், இந்த மை பிஎஃப் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு லோடு ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டாக அது வந்து நிற்கும், யார்கிட்ட இருக்குது எங்கே நிற்குதுன்னு பை நேமோட இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு அப்ளிகேஷனை போடலாம். ஸோ நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் மூணு டேட்டா வெரிஃபை பண்ணணுங்க. உங்களுடைய பேங்க் நேம், சேலரி வாங்கக்கூடிய பேங்க் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். தப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பில் கிளர்க்குக்கிட்ட அதை கரெக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் ஐபாஸில் ஏதாவது இந்த டேட்டாவை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கலாம், கரெக்ஷன் பண்ணினதுலேருந்து 24 hours அப்புறம் தான் நீங்கள் ஐபாஸில் சாரி ஹச்ஆர்எம்எஸில் பிஎஃப்ஐ விட்ரா பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சிங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஃபைனலாக டெம்பரவரியாங்கிறத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே வந்து என்ன பர்பஸ்னுங்க டேட்டாஸ் இவ்வளோ வரும், இதில் எந்த பர்பஸ் உங்களுக்கு ஆப்ட் ஆனதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுறேன். ஸோ என்ன இதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எலிஜிபிலிட்டி அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். மேரேஜ் ஃபார் செல்ஃப் போட்டிங்கன்னா அமௌண்ட் மாறுது பாருங்கள். ஸோ அதே மேரேஜ் ஃபார் ஃபீமேல்னா அதுக்கு அதே அமௌண்ட் தான், சாங்ஷன் ஃபார் மேரேஜ் அந்த மேரேஜ் ரிலேட்டடுக்கு அதே தான் வருது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால் 90%, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளாட்னா 100%. ஸோ அதுக்கு தகுந்த மாரி அது வரும், அந்த சேஞ்சஸ் கால்குலேட் பண்ணி அது சிஸ்டம் சொல்லும் உங்களுக்கு இவ்வளோ தான் எலிஜிபிள் அப்படின்ற மாரி சொல்லும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் ஹவுஸ் பில்டிங், பர்ச்சேஸ் ஆஃப் பிளாட்டு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், இது இந்தமாரி ஏரியாலாம் போட்டிங்கன்னா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி இன்டிமேஷன் கொடுத்து அஸ் பர் மூவபிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் கான்செப்டில் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருப்பீங்க, அந்த காப்பியை சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் சேங்ஷன் ஆகும். ஸோ இப்போ மெடிக்கல் போடுறேன், மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து 32,000 எலிஜிபிலிட்டி இருக்குது, நான் ஒரு 25,000 போடுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சேவ் அ ஸ்டாஃப் போட்டுங்க, சேவ் ஆகிடும். அடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் இட் வில் கோ டு யுவர் பிஎஃப் பில் கிளர்க், சேலரி பில் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு லோடு ஹிஸ்ட்ரியை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டேட்டா வந்து நிற்கும். சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்மிட்டட் அப்படிங்கிறப்ப ஃபைனல் எஃப்எஸ்ங்கிறது இங்கே வந்து நிற்கும், இந்த இடத்துல கரண்ட் ஸ்டேட்டஸில் எஃப்எஸ்ன்னு நிற்கும், இங்கே அப்ளிகேஷன் பெண்டிங் வித் சோ அண்ட் சோ அப்படின்னு ரெக்கார்ட் வரும். ஸோ இப்படி தாங்க நீங்கள் வந்து பிஎஃப் அப்ளை பண்ணணும். தேங்க்யூங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.